வாங்க, இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஆழாக்கு. ஒரு ஆழாக்கு பருப்புக்கு 4 ஆழாக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் கழுவி ஒரு 6 to 7 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து போட்டுக்கலாம் கிரைண்டரில். உளுந்து தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டினோம் அப்படின்னா நல்லா பொசு பொசுன்னு வரும். இப்போ பாருங்கள், அதை எடுத்து மாவை எடுக்கும்போது எப்படி பால் மாதிரி வருது பாருங்கள். இதை இப்போ தண்ணியில் போட்டால் நல்லா மிதக்கும். இது கரெக்டான பதம். அரிசி ஆட்டி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். 8 hours அப்படியே புளிக்கட்டும். இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை 4 கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து சோட்டா மாவு போட மாட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி வேணும் போது ஒரு ஒரு கிண்ணமாக எடுத்து நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.